ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு மைதா, வீட்லேயே செய்கிற மைதா. இதுக்கான செய்முறை விளக்கம் வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். கிராம் அளவுகளில் இது வந்து 200 கிராம். கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், சோடா உப்பு இல்லைங்க, பேக்கிங் பவுடர். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க, நல்ல சில்லுன்னு எடுத்துக்கோங்க. இதை 1 சிட்டிகை உப்பு, 1/3 கப். நம்ம எந்த கப்பில் மைதா மாவு எடுக்கிறோமோ அதில் 1/3 பங்கு நெய். நெய் வந்து நான் உருக்கி வச்சுருக்கேன், நீங்கள் வெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து உலர் பொருட்கள். இப்போது இந்த சுகர் சிரப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போமா? இது வந்து 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். கிராம் கணக்கில் வந்து இது 400 கிராம் அளவு வரும். இதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 1 சிட்டிகை ஏலப்பொடி, ரோஸ் எசன்ஸ் இது வந்து தேவையான சேர்த்துக்கலாம். 2-3 டிராப் லெமன் ஜூஸ் தேவைப்படும். 4-5 குங்குமப்பூ. நம்ம முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இந்த 2 கப் அளவுக்கு 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். 1 கப் அளவுக்கு தண்ணீர். இப்போ நம்ம அதை ஆன் பண்ணிக்கலாம், சர்க்கரை பாகு வைக்கலாம். 1 கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி எடுக்க போகிறோம். நம்ம சர்க்கரை பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளார நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு மாவு எடுத்ததில் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா விட இந்த பேக்கிங் பவுடர் வந்து லேயர் லேயராக வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நல்லா உப்பி வரத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். 1 சிட்டிகை உப்பு, இந்த 1/3 கப் அளவுக்கு கீ ஆர் பட்டர் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை சேர்த்து இப்போ பிசைஞ்சிக்கலாம். நம்ம உருக்கி சேர்த்தோம்னா நமக்கு அளவு தெரியும். மில்லி லிட்டர் கணக்கில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 75-80 மில்லி லிட்டர் எடுத்தீங்கன்னா இந்த 1/3 கப் அளவுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப பிசையணும், அழுத்தி பிசையணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை, லேசாக அப்படி கலந்து கொடுத்தீங்கன்னா போகிறோம். இப்போது இந்த 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தயிரை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் அல்லது வெண்ணெய் அளந்த அதே கப்பில் ஒரு இந்த 1/3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியும் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து உலர்வாக இல்லாமல் எல்லாம் சேர்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சால் போதும். ரொம்ப கையை போட்டு அழுத்தம் கொடுத்தெல்லாம் பிசையாதீங்க. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கலந்து இது பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போது ஒரு ஈர துணி போட்டு இதை ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் மூடி ரெஸ்ட் கொடுப்போம். என்னோடய சுகர் சிரப் வந்து பாயில் ஆகிட்டுருக்கேன். 1 கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. இப்போ இந்த இதில் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நான் 1 சிட்டிகை குங்குமப்பூ எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணலாம். இது வந்து நம்மளோட பாதுஷாக்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். 1 சிட்டிகை ஏலப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குங்குமப்பூ ஆட் பண்ணுறது நம்மளோட சுகர் சிரப்புக்கு நல்ல ஒரு அங்கே கலர் கொடுக்கும். இது இந்த கலர் வந்து நம்ம பாதுஷாக்கள்லேயும் வரும், அதனால தான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குங்குமப்பூவோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸும் விட்டுருக்கேன். இதுவும் ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். 2 டிராப் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட போகிறேன். இது மேற்கொண்டு கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளார நம்ம இன்னொரு வேலையும் செஞ்சிடலாம். நம்ம இதுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து இந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சிட்டோம்னா அது ஆறினோடனே நம்ம இந்த தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது நம்ம பிசைஞ்சு வச்சதை விட. இப்போ இதை எடுத்து இந்த இதில் போட்டு கையால் லேஸாக இப்படி தட்டி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம், லேஸாக இப்படி தட்டி விட்டால் போகிறோம். நல்லா இப்படி 1 இன்ச் கன அளவுக்கு நம்ம இப்படி பரப்பி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேயர் லேயராக இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பேக்கிங் பவுடர் சேர்க்கறதுனால, நெய் சேர்க்கறதுனால, அந்த ஜில்லுன்னு தண்ணி சேர்க்கறதுனால நமக்கு அது நல்ல அந்த ஃப்ளேக்கியாக லேயர் லேயராக வரும். இப்போ இதை இப்படி மடிச்சுக்கலாம். திரும்ப நல்லா கையால் இப்படி பரப்பி விடுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி மடித்து மடித்து லேயர் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட பாதுஷாக்கள் வந்து நல்ல லேயர் லேயராக கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி 5-6 தடவை பண்ணிக்கோங்க. நம்ம வீட்லேயே செய்கிற மைதாங்கிறதுனால பயம் இல்லாமல் நம்ம செய்யலாம். சர்க்கரையும் நான் வந்து ஆர்கானிக் அந்த சல்ஃபர் இல்லாத சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். வந்து 6வது தடவை இதை மடிச்சிருக்கேன். இதை ஃபைனல் 5-6 தடவை மடிச்சிங்கன்னா போகிறோம், நல்லா அந்த லேயர் லேயராக தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள். இது பொரியிறப்ப நமக்கு நல்லதாக வரும்.
ஒரு இன்ச் அளவுக்கு திக்னஸ்க்கு நம்ம இது பண்ணோம்னா சரியாக இருக்கும். இப்போ இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். பாதியாக கட் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் உருண்டையாக உருட்ட முடியுமோ உருட்டிக்கிட்டோம்னா நம்மளோட பாதுஷாக்கள் வந்து நல்ல ஷேப்பில் கிடைக்கும். இதையே நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக ஆகிற வரைக்கும் இதோ நல்லா உருட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் உருட்டிக்கோங்க. இதையும் நல்லா இப்படி லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் இந்த பவுலில் வச்சு ஈர துணி வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி செய்ய ஆரம்பிக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கட் பண்ண பீசஸ் எடுத்து இந்த கட் பண்ண சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு லேசாக அப்படி கையால் உருட்டி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். லேசாக அப்படி உருட்டி விட்டால் போகிறோம். விட்டுட்டு கையால் நல்ல நடுவில் ஒரு தொல்லை மாதிரி போட்டு விடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி வச்சு இந்த பக்கமும் துளை. ஸோ இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். இந்த பக்கம் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெயும் சூடு பண்ணிக்கலாம். இதை செய்ய செய்ய இந்த ஈர துணியில் போட்டு மூடி வச்சுருங்க, இல்லாட்டி காஞ்சி போயிடும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் செய்து வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கேன். எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இதில் வந்து இந்த பாதுஷாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். நம்ம போட்டோடனே அது மேலே எழுந்து வரணுன்ட்டு அவசியம் இல்லை. ஹீட் கம்மியாக வைக்க முடியுமோ வச்சு இதை நல்ல ஒரு 7-8 நிமிஷம் கூட வச்சு பொறிச்சு எடுக்கலாம். அப்போ தான் நல்லா உப்பி நமக்கு நல்லா வரும். இப்போ எல்லா பாதுஷாக்களையும் உள்ளே போட்டுட்டேன். இது வேகத்துக்குள்ளார நம்மளோட சக்கரை பாகு ஒருவேளை சூடு குறைஞ்சிருந்ததுன்னா இதையும் சூடு பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். இது ரொம்ப சுட சுட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூடாக இருந்ததுன்னா போதும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம போடுறப்ப அந்த பாகு வந்து உள்ளே இறங்காது. கொஞ்ச நேரம் நல்லா இது வந்து வறுபட்டு மெதுவாக மேலே எழுந்து வர ஆரம்பிக்கும். அப்பப்போ லேசாக திருப்பி விடுங்க, இல்லாட்டி என் கடைசியில் இந்த தரையில் உட்காந்துருக்கிறதுனால அங்கங்கே ப்ரௌன் ஆகி கருப்பாக கூட வாய்ப்பு உண்டு. அதனால் மெதுவாக கொஞ்சம் நேரம் கழித்து இதை திருப்பி விடுங்க. இந்த மாதிரி கம்மி சூடில் வச்சோம்னா தான் நம்மளோட பாதுஷாக்கள் வந்து நல்லா உப்பி பெருசாக வரும். வெளியில் உள்ள எல்லாம் நல்லா வெந்திருக்கும், இல்லாட்டி வெளியில் மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வேகவே வேகாது. நீங்கள் பிசைகிறப்ப ஒருவேளை உங்களோட மாவு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு, கைக்கு எடுத்து பார்க்குறதுக்கே தோணுச்சு சாஃப்டாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா 1 டீஸ்பூனோ இல்லை 2 டீஸ்பூனோ பால் தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக நல்லா வந்துடும் மாவு. இப்போது எல்லாம் மெதுவாக மேலே எழுந்து வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். லேசாக அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் சேர்த்துருக்கிற பொருட்களோட அளவு, ரெசிபி எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இங்கிலீஷில் ரெசிபிஸ், கோலம் சேனல் எல்லாத்தோட லிங்க்கும் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக 8 நிமிஷம் ஆயிருக்கு. எல்லாம் வந்து ஓரளவுக்கு கோல்டன் கலராக ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த பபுள்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு அளவு தீ கூட்டி வைங்க. கொஞ்சம் அதாவது லோவுக்கும் மீடியமுக்கும் நடுவில் கொஞ்சமாக திருப்பி விடுங்க. அந்த சூடு கொஞ்சம் ஜாஸ்தி ஆனிச்சுன்னா இந்த கலர் நல்ல தங்க கலர் கிடைக்கும் நமக்கு. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு எழுதி அனுப்புங்க. இது முனை வந்து சரியாக மடிக்கலைன்னா இப்படி எல்லாம் தூக்கிட்டு தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். சில நேரம் இப்படி விண்டு பிச்சு கூட நிற்கும் அந்த ஷேப் இல்லாமல். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாதுஷாக்களுக்கு நல்ல கலர் வந்துருச்சு. நிறுத்திட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த லேஸ், இந்த சூடோடு இருக்கிறப்பவே இந்த லேஸான சூடோடு இருக்கிற இந்த சர்க்கரை பாகில் இதை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா அந்த சர்க்கரை பாகில் எல்லா இடமும் படுற மாதிரி இப்படி திருப்பி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட பாதுஷாக்கள் தயார். ஆனதும் நம்மளோட பாதுஷாக்களை ஜீராலேருந்து எடுத்து ஒரு தட்டில் அடுக்கி வச்சிடலாம். அந்த மாதிரி நம்ம ஊற வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாதாம் மற்றும் பிஸ்தா துண்டுகள் வச்சு இதை நம்ம அலங்காரம் பண்ணலாம். இப்போது நம்மளோட பாதுஷாக்கள் தயார்.